முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டத்தில் ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா இலவச வீடு போன்ற பல திட்டத்துக்கான தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்களாம். அந்த வகையில் 300 சதுர அடி வீடு இனி 1 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவரத்னங்கள் அப்படின்னு சொல்கிற 9 முக்கிய திட்டங்களை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தேர்தல் வாக்குறுதியா வழங்கியிருக்க நிலையில இப்ப ஏழைகளுக்கு வீடு, இலவச மருத்துவம், கல்வி, விவசாய கடன், வேலை வாய்ப்பு, பூரண மதுவிலக்கு, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இதுல அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவோட முதல்வரா பொறுப்பேற்ற அன்னைக்கு இருந்தே இப்ப தான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற்றி வராரு. இப்ப வரைக்கும் அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்திருக்காராம். அந்த வாக்குறுதியோட ஒரு பகுதியா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புற தாய்மார்களுக்கு அவர்களோட வங்கி கணக்குல ஆண்டுக்கு 15,000 ரூபாய் பணம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பித்த 90 நாட்குள்ள பெண்கள் பெயர்ல இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க உத்தரவிட்டிருக்காங்களாம். ஏழைகள் எல்லாருமே இப்ப இலவச பட்டாக்களை பெற்று வராங்க. இது மட்டும் கிடையாது, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் 10,000, தள்ளுவண்டி வைத்து தொழில் செய்யறவங்களுக்கு 10,000 வங்கி கணக்குகள்ல செலுத்தப்படுதான். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவர் பண்றாரா. நேற்று முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கு. அப்ப நகர்ப்புறத்துல வசிக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிட்கோ நிறுவனம் மூலமா அரசு இலவச வீடுகளை கட்டி தரதுக்காக 300 சதுர அடிக்குள் இருக்கும் வீடுகளை ஏழைகளுக்கு 1 ரூபாய்க்கு வழங்குவது அப்படின்னு பல முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்களா. இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆந்திராவில வீட்டுக்கே கொண்டு போய் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யப்பட இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 539 கோடி செலவுல 9,260 வாகனங்களை அந்த மாநில அரசு வாங்கி இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு மக்களுக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வராங்க. திட்டமும் பாத்தீங்கன்னா அவரு வாக்குறுதியா சொல்லியிருந்தாரா, கடந்த வருடம் நடைபெற்ற சட்டமன்ற மாநிலங்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெற்றதான். அப்ப பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க தான் அங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவருக்கு கோவில் கட்டும் அழகுக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் அதிக அளவுல அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்களாம். ஜெகன்மோகன் முதல்வரா இல்லாம ஆந்திர மக்களோட குடும்பங்கள்ல ஒருவராகவே பார்க்கப்படுறாராம். அவர் என்ன செஞ்சாலும் அது வியக்கத்தக்க வகையில பாராட்ட பெறுதான். ரேஷன் பொருட்கள் எல்லாம் இப்ப மக்களோட வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு தேர்தல் சமயத்துல வாக்குறுதி அளித்திருந்த மாதிரி இப்ப அதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. தேர்தல் சமயத்துல அவரு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே அவர் செய்து வந்திருக்காரு. இந்த ரேஷன் பொருட்கள் திட்டத்தை அவரு 1 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கி வச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா 1 ரூபாயில வீடு, 300 சதுர அடி வீடு அப்படிங்கிற திட்டம் எல்லாம் வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு. அது போல பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்க தாய்மார்களுக்கும் 15,000 ஆண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.